வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் 7x4. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 14, 2020. இது கமெண்ட் சர்னா எபிசோட் 135. கமெண்ட்ஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி தமிழ் நியூ இயர். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. என்ன இந்த லாக்டவுன்னால நம்மளால வந்து பழைய மாதிரி என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு தோணும். இருந்தாலும் நம்ம ஏன் என்ஜாய் பண்ண முடியாது, பண்ணுவோம், வீடியோ ஏதாவது மீட் பண்ணுவோம். யார வரல ரைட். ஹே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாண்டியராஜன். டிவிடி ப்ரோ, ஐ அம் யூசிங் 1+ 60 ஃபார் பாஸ்ட் 1 இயர். ஐ அம் பிளானிங் டு அப்கிரேட் டு 70 256 GB. இஸ் இட் வர்த் அப்கிரேடிங்? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். எனக்கு தெரிஞ்சு வர்த் இல்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா வெறும் ஒரே ஒரு ஜென்ரேஷன் தான் அது. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. வெறும் பில்டு குவாலிட்டியில வந்து இது கொஞ்சம் ஸ்லீக்கா 70, அவ்வளவுதான். மிச்சபடி 60 இன்னும் நல்லாதான் போகும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்கிரேட் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றேன். மாஸ் வேற யாராவது ஏதாவது குஷி இது பண்ண வேணாம், அதான் உண்மை. இப்ப எதுக்கு பண்ணணும்? 845 ல இருந்து 855 ப்ளஸ் எடுத்துக்கிட்டாலும் 855 ப்ளஸ் இஸ் நதிங் பட் 710 712 மாதிரி கதை தான். ஏன் வச்சு என்ன பண்ணலாம்? மீட் அண்ட் வந்தா வாங்கிக்கோங்க அப்படி சொல்லணும் நம்ம. என்ன வச்சு? ஆமா, 1+8 வேலைக்கு ஆகாது, பிரைஸ் அதிகம். டிமென்சிட்டி கன்ஃபார்மா? ரைட், கன்ஃபார்மா. 50,000 ரூபாய் 1+8. 40,000க்கு மேலதான் இருக்கும். ஆனா திருமொழி ராஜசேகரன், டால்பி டிஜிட்டல் அண்ட் டால்பி அட்மோஸ் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க ப்ரோ. ரெண்டுமே சரவுண்ட் சவுண்ட் சவுண்ட் சிக்னேச்சர் தான். ஆமா, ஆனா வித்தியாசம் எப்படி வரும்? லைட்டா மாறும் அவ்வளவுதான். அதாவது எப்படி மாறுதுன்னா, டால்பி டிஜிட்டல் அப்படின்னு எடுக்கும்போது அதை வந்து நீங்க பேசிக்கா ஒரு கோடக்காவே பாத்தீங்கன்னா 5.1, 2.1 இதெல்லாம் சப்போர்ட் பண்ணதான் செய்யும், பண்ணாதுன்னு கிடையாது. பட் இந்த அட்மாஸ் உள்ள ஆட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம தியேட்டரே எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். கீழ இருந்து மேலே நோக்கி ஃபயர் ஆகிற ஸ்பீக்கராக இருக்கட்டும், மேலே இருந்து கீழே நம்மளை நோக்கி ஃபயர் ஆகிற ஸ்பீக்கராக இருக்கட்டும், இந்த மாதிரியான மல்டி டைரக்ஷனல் அதாவது 3D ஆடியோ கொடுக்கக்கூடிய எபிலிட்டியை கொண்டு வந்ததும் தான் இந்த அட்மாஸ் அப்படிங்கிற வார்த்தை உள்ள வரும். அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட. ஆனால் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வேர்ச்சுவலாக ஒரு சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குமே தவிர அது 3D அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதுல கேள்விக்குறி தான். அதை நம்ம யூஸ் பண்ணதை வச்சு நம்ம சொல்ல முடியும். இதை வந்து இன்னும் இப்படி கூட சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம், 5.1 சேனல் 7.1 சேனல் டால்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த அட்மாஸ் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருப்பாங்கன்னா 7.1.2 போடுவாங்க, 7.1.4 போடுவாங்க. என்ன வாட்ஸ்? ஆமா ஆமா, அது வந்து அதான் போனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஓகேயா, நம்ம ஹோம் தியேட்டர்ல வந்து டால்பி ஏரியா ஹோம் தியேட்டர்லாம் இருக்கு. அதை வந்து நான் மும்பை டால்பி ஆஃபீஸ்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பயே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் பேக்கு 1.5 லட்சம் இருந்தா 1 to 1.5 lakhs அப்பயே இருந்தா உங்க ஹோம் வந்து டால்பி ஆக்கிடலாம், டால்பி அட்மாஸ் இது பண்ணிடலாம். இங்க காசு அதிகப்படுத்த படுத்த நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாகும் அப்படிதான் சொன்னாங்க. சோ குவாலிட்டி. ஆமா, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, மேல கீழ எல்லாம் ஸ்பீக்கர் வைக்கிறாங்க. மேல ஸ்பீக்கர் வைக்கிறாங்க, சைடு மேல. நார்மல் இதுல வந்து ஃப்ரண்ட் பின்னாடி தான் இருக்கும் நார்மல். இதுல வந்து மேல இதுவாகி மேல இருந்து கீழ ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். சோனிலே நிறைய டால்பி அட்மாஸ் ஹோம் தியேட்டர் இருக்கு. சோ நிறைய, சோ இதுதான் அந்த நாங்க சொன்னோம் இல்லையா, 7.1.2, 1.4ங்கிறது எப்படினா, அந்த மூணாவதா ஒரு சீரிஸ் வருது இல்ல, அது வந்து மேல எவ்வளவு ஸ்பீக்கர் வைக்கறாங்க அப்படின்றது கூட குறிக்கும் அப்படினு சொல்லுவாங்க. இப்போ வந்து 25,000 அந்த மாதிரியே இருக்கு டால்பி அட்மாஸ்லாம். சோனிலே கம்மி காசுக்கு டால்பி அட்மாஸ் கிடைக்கும். சூப்பர்ரா. அடுத்த क्वेश्चन, சைலன்ட் கில்லர் சிவா ப்ரோ, ஆண்டவரே ஒரு பெரிய டவுட், எல்ஜியோட ஆடியோ கோடக் சிஸ்டம் தேர்ட்
தேர்ட் பார்ட்டிய மத்த மொபைல்ல கொண்டு வர முடியுமா எப்படி சொல்லுங்க. முடியாதுன்னா என்னதுரா கேட்டிருக்கேன் அந்த மாதிரி எல்ஜியோட ஆடியோ கொடக்க இன்னொரு ஒரு மொபைலுக்கு தேர்ட் பார்ட்டி வழியா கொண்டு வர முடியும்னா விக்கிற எல்ஜி போனு விக்காம போயிடும். அதாவது எப்படின்னா இது ஆடியோ கோடக் அப்படிங்கறத யாருனாலும் எந்த போனுக்குனாலும் போர்ட் பண்ண தெரியும்னா போர்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா எஸ்ஆர்எஸ் சரவுண்ட் சவுண்டா இருக்கட்டும், இல்லாட்டி டால்பி டிஜிட்டல், இல்லாட்டி டால்பி அட்மாஸ் ஏதோ ஒரு வார்த்தைகள் இதுக்கான கோடக் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இந்த போனோட இந்த போனுக்கு போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ரெக்கவரியில போய் இந்த சிப்பைல பிளாஷ் பண்ணீங்கன்னா அந்த இது எனேபிள் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிளான ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் தான். ஆனா எல்ஜியோட உண்மையான உருவம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த குவாட் டாக், அது வந்து ஹார்ட்வேர் ப்ரோ, அது வந்து தனியா சிப் இருக்கும். சோ அந்த மாதிரி ஹார்ட்வேர் ஃபீச்சரை வந்து ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு முடியாது. அடுத்த மணிகண்டன் சிவா ப்ரோ, நோக்கியா 8.3 நல்லா இருக்குதுன்னு எதா சொல்லி எதா வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க, ஸ்பெக்ஸா இல்ல பிரைஸா? நல்ல குவாலிட்டியா போன் பண்ணணும்னா பிரைஸ் கூடுதலா தான் இருக்கும்னு நீங்களே சொல்லிருக்கீங்களே, பிரைஸ் கூடுதலா இருந்தா போனும் நல்லா தானே இருக்கும். எதை வச்சு போன் இந்தியால வராதுன்னு சொல்றீங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். அதாவது இப்ப நான் கண்டிப்பா சொல்றேன், இதை தொடர்ந்து கண்டிப்பா வச்சனும் சொல்லுவான். இப்ப என்னன்னா ப்ரோ, நாங்க வந்து இந்த போன் நல்லா இல்ல அப்படி சொல்ல, நம்ம ஆளுங்களோட டிபிக்கல் மென்டாலிட்டிய வச்சு பார்க்கும்போது நம்ம ஆளுங்க என்ன திரும்ப எதிர்பார்ப்பாங்க, கம்மியான பிரைஸ்ல எனக்கு போன் வேணும், இவ்வளவுதான் அவங்க திங்கிங் எப்படி திரும்ப இருக்கும். எனக்கு வந்து ஒரு 10,000-15,000 நான் ஸ்பெண்ட் பண்ண தயாரு, ஒரு 7 series ப்ராசஸர், ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, அல்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா போதும், ஃப்ரண்ட்ல ஒரு 16 MP கேமரா இருந்தா போதும், இப்படி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் இப்படிதான் நம்ம நான் பாத்துட்டு இருக்க எல்லாரும் இப்படிதான் யோசிக்கிறாங்க, இப்படிதான் யோசிக்கிறாங்க. இல்ல மார்க்கெட் அப்படி ஆயிடுச்சு. இல்லடா, இதுதான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. மார்க்கெட் ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு இது ஓகேன்றனால தானே அவன் கண்டினியூஸா அதே மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கான். சைனீஸ் பிராண்ட்ஸ் அதனால தான் விடுறாங்க. சோ இவங்களுக்கு ஓகே அப்படிங்கறது வந்து அப்படி இல்ல. ஒரு நெக்ஸ்ட் நிறைய காசு கொடுத்தாதான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சு. எல்லாரும் கொஞ்சம் காஸ்ட்லயே இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மத்தவங்க வந்து அதிக காசு வச்சு வச்சா எதுக்கு அதிக காசு வச்சிருக்கீங்க, இவங்க எல்லாம் குடுக்கறாங்களே நீங்க மட்டும் ஏன் அவ்வளவு காசு வச்சிருக்கீங்க. சோ இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாங்க வந்து 8.3 மொக்கன்னு சொல்லவே இல்லை ப்ரோ. 8.3 வந்து நல்ல போன் தான். அதுவும் குறிப்பா சொல்ல போனா சேஸோட இருக்கிற அவங்களோட அந்த டைப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த எடிட்டிங் இந்த மாதிரியான மெக்கானிசம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஆப் இருக்கும் அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பர் தான். இதெல்லாம் தாண்டி 8.3 நிறைய பாசிட்டிவ் இருக்கு. பட் என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ப்ரோ, நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி தெரியறது ஃபர்ஸ்ட் பிரைஸா தான் இருக்கும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார் கையிலயுமே ஒரு Realme 6 Pro இருக்கலாம். பட் எல்லாருமே Realme 6 Pro ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஒருத்தர் வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அதாவது அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த போன் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அவருக்கு அது பெஸ்ட் போனா தெரியும். இன்னொருத்தர் வந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்து அந்த போன் வாங்கியிருப்பாரு, பட் அதெல்லாம் அது ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரியே இருக்கும், அதனால அவர் மொக்கன்னு சொல்லிடுவாரு. ஸோ இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 8.3 வந்து அந்த பிரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டா, அவங்க ஈவெண்ட்ல சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஸ்பெக் பேஜை பார்க்கும்போது, ஏன்னா நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணல, நாங்கள் யாருமே யூஸ் பண்ணதில்ல, சம போனு, ஆனா இந்தியா மாதிரியான மார்க்கெட்ல அந்த போனோட பிரைஸ் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது கஷ்டம். அது இங்க வந்ததுனாலும் 5G அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை தூக்கி பிடிச்சி வந்ததுன்னா வேஸ்ட் தான். அது சும்மாவே 5G பத்தி பேசாம, 5G இருக்கு ஆனா அதை பத்தி பெருசா எம்பசைஸ் பண்ணாம நாங்க வெறும் கேமராவை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இந்தியாவுக்கு வந்ததுனாலும் மறுபடியும் 5G ஒரு விஷயம் அங்க ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதனால பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். சோ அது இங்க வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதனாலதான் நாங்க சொன்னோம் அந்த போன் மொக்கன்னு சொல்ல வரல. என்ன வாட்ஸ், ஆமா, எல்லாம் 40,000 865 5G வச்சு இருக்கு. இது வந்து இதுவும் 40,000 765 5G வச்சு இருந்தா எப்படி ஜஸ்ட் விக்கி இருந்தா வாங்கி போட்டுருவான். விக்கிக்கு பிரச்சனை இல்ல. சால்ட். சோ இந்த போன்ல பொறுத்த வரைக்கும் ப்ரோ, முக்கியமான விஷயம் வீடியோ ரெக்கார்டிங், வீடியோகிராஃபி தான் பிரைம் ஃபேக்டரா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்த நோக்கியா போன்ஸ் எதுலையுமே பாத்தீங்கன்னா வீடியோவை வந்து மையப்படுத்தி வந்ததே கிடையாது. நோக்கியா 9 பியூர் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீடியோ அப்படிங்கிற ஒரு ஏரியாக்காக நான் இந்த போன் வாங்குறேன் அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்கன்னே சொல்லுவேன். அவ்வளவு கேவலமா வீடியோ எடுக்கும், பட் போட்டோஸ் தான் சொன்னேன். ஸோ இங்க 8.3 அப்படியே அந்த கேப்பையும் ஃபில் பண்ண ட்ரை பண்றாங்க. மாதிரி நல்ல போன், பட் பிரைஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அந்த பிரைஸ் செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறது. 765G வந்து நீங்க 40,000 வாங்குவீங்க அப்படின்னா தாராளமா வாங்குங்க, சூப்பர் போன் தான். அடுத்த க்வெஸ்சன் வந்து சர்வன், ஹாய் ப்ரோஸ், எனக்கு ஒரு மொபைல் வாங்கணும் ப்ரோ. இப்போ என்னோட ஆப்ஷன் ஒன் பிளஸ் அண்ட் iOS ப்ரோ.
இதுல நான் ஒன் பிளஸ் எயிட்டுக்கு வெயிட் பண்றேன் ப்ரோ. ஸோ அது பார்த்தா அண்டர் 45K வரும் போல அவ்வளவு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. சரி, என்னோட ஃப்ரெண்டு துபாயில இருக்கான், அவகிட்ட iOS வாங்கலாமா அப்படின்னு வாங்கினா பிரச்சனை ஏதாவது வருமா வராதா கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இதை விட சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து இந்தியாவோட அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியா வருமா இல்ல அதே ப்ரைஸ்ல தான் வருமா சொல்லுங்க. $49,000 எனக்கு டவுட் என்ன தெரியுமா வாட்ஸ், இப்போ இங்க பாரு 64GB இங்க 10S அதுவே ₹52,000 இல்லையா விக்கி? 49 10S சொல்றேன் நான், 10S ஆ ஆமா, அதுவே 52க்கு வந்தது ஆஃபர் டைம்ல. மேபி இப்போ வந்து இந்த GST 18% னால இன்கிரீஸ் ஆயிருக்கும்னு வெச்சிருக்கேன். அப்படியே யோசிச்சு பார்த்தலாம், அப்ப அங்க வந்து 10S ஏ கம்மி ரேட் கிடைக்கலாம்ல? அங்க கம்மிதான், எப்ப இதோட அங்க கம்மியா தான் இருக்கும். ஆனா இவருக்கு வந்து அந்த என்வயர்மெண்ட் ஓகேவா அப்படின்னு அவர் பாத்துக்கணும். ஆண்ட்ராய்டுனா இப்போ டப்பு 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 டப்புனு முடிச்சுட்டு போகலாம். iOS அப்படின்னா இதுக்கு அந்த இது ஸ்பெசிபிக்கா iOS-க்குன்னு இருக்கும்ல. சோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் இவர் வந்து கொஞ்சம் இன்னைக்கே ஒருத்தர் வந்து டெலிகிராம்ல என்ன கேட்டாரு, டாரண்ட் ஆப் இருக்கா iOS-க்கு அப்படின்னு. டாரண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணோம்னா தனியா ஒரு IPA தனியா ஒன்று போட்டு அந்த ஆப் லோட் பண்ணி லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஒண்ணும் இல்லடா, டெலிகிராம்ல பைரசி குரூப்ஸ் எல்லாமே வந்து ஓபன் ஆகாது. பாத்திருக்கியா, மேக்லயும் ஓபன் ஆகாது, ஐபோன்லயும் ஓபன் ஆகாது, டெலிகிராம்ல இருக்கக்கூடிய மூவி குரூப்ஸ் எதுவுமே ஓபன் ஆகாது, சரியா? சோ இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அவங்க பிரைவசி அப்படின்னு சொல்றாங்க, நல்ல விஷயம் தான், தப்பு இல்ல. பட் இப்போ விக்கி என்ன சொல்ல வந்தாருன்னா, விக்கி சொன்னது வந்து இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால, அந்த டக்கு டக்கு என்னன்னா இப்போ காப்பி பண்றது, பேக்கப் எடுக்கிறது, ஒரு டப்புன்னு ஏதாவது ஒரு மூவியை காப்பி பண்ணிக்கிறது, அதாவது பிட்வீன் சிஸ்டம்ஸ், பிட்வீன் போன்ஸ், இந்த மாதிரி விஷயம். இப்போ ஐபோன் டு ஐபோன் ஏர் டிராப் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், பட் ஐபோன் டு ஆண்ட்ராய்ட், ஆண்ட்ராய்ட் டு ஐபோன், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ். ஏன்னா மக்கள் நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் போன் தான் அதிகமா வச்சிருக்காங்களா, அதனால ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்ட்னு வரும்போது கூட ஷேரிட் இந்த மாதிரி ஏதாவது ஆப் நிறைய ஆப் இப்போ மீ ஷேர் இருக்கு, ஷேரிட்லாம் இதுக்கு மீ ஷேர் இருக்கு, கூகுளோட ஃபைல்ஸ் கோ இருக்கு, இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் அவன் சொல்றான். டக்கு டக்குன்னு iOS பார்க்க போனா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஹார்ட்வேர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், அவன் அதை மீன் பண்ணல, அது நல்லாவே வேலை செய்யும். அவன் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மாதிரி எல்லாத்தோடையும் காம்பட்டபிளா எல்லா என்விரான்மென்ட்லயும் என்விரான்மென்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இல்ல. இப்போ iOS யூசர்னா iOS Apple ecosystemல இருந்து நான் MacBook வச்சிருக்கேன், iPad வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன், AirDrop இருக்கு, ஈஸியா மூவ் பண்ணலாம்னா மூவ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. விண்டோஸ் வச்சிருக்கேன், ஐபோன் வாங்குறேன், இன்னைக்கு ஈஸியா மூவ் பண்ணலாம்னா பிரச்சனை தான், கஷ்டம் தான், ரைட்? கஷ்டம் தான். அடுத்த க்வெஸ்சன் வந்து சாய் பிரதீக், ஹாய் ப்ரோஸ், Amazfit GTR sleep tracking-னா தூங்கும்போதே மாட்டிக்கணுமா? ஆமா ஆமா, அது எல்லா இதுலயும் அப்படிதான், எல்லா ஸ்மார்ட் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே ஸ்லீப் ட்ராக்கர் அப்படினாலே தூங்கும்போது மாட்டிக்கிறதுமா? ஆமா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 4K HDR PC மானிட்டர் சொல்லுங்க, அண்டர் 25K. அப்படி எதுவுமே இல்ல, நான் தேடி தேடி பார்த்தேன். 4K இதுல வந்து ஒண்ணு 4K இருக்கும், இல்லைன்னா கேமிங் மானிட்டர் இருக்கும். கேமிங் மானிட்டர்னா 120Hz, 144Hz அந்த மாதிரி, ஓகேயா? 4K 144Hz ஆசூஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் எக்கச்சக்க வேலை, ₹100 கிட்ட போகும். அப்படி டிவி வாங்கலாம் அப்படின்னா 4K டிவியும் கம்மி காஸ்ட்ல இருக்கு, 25,000 ரூபாய்க்குலாம் 4K டிவி இருக்கு, ஆனால் அதில் கேம் ஆட முடியாது, ஏன்னா ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கோஸ்டிங் அது மாதிரிலாம் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிவியில் வந்து கேமிங் மானிட்டர் மாதிரி கிடையாது. இப்போதைக்கு பெஸ்ட்டு 1080p 144Hz LG இருக்குது, ஓகேயா? நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போடுறேன். இப்போதைக்கு சேலில் இல்லை,
லாக்டவுன்லாம் முடிஞ்சோடனே சேலுக்கு கண்டிப்பாக வரும். ஆஃபர் டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பாகவே வரும். 144 இப்போதைக்கு அதான் இருக்கு. சாம்சங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்சங்கில் எவ்வளோ ப்ரைஸில் வரும்னு தெரில. நான் 25K-க்குள்ளே 4K வாய்ப்பே கிடையாது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து மோட்டோ ஈல ஹவு டு ரீலாக் த அன்லாக்டு பூட் லோடர். ஐ செக் ஆன் எக்ஸ்டி, ஐ டென்ட் ஃபைண்ட். Thank you for telling me about how to flash stock room. I did it successfully. Oh, super. Yeah, இருக்கா? இது நம்ம மோட்டோ இயா. இது அன்லாக் பண்றதும் ரீலாக் பண்றதும் ஈஸி தானா? ADB வச்சு அவர் பண்ணிந்தாருன்னா ஈஸியா. அத நார்மலா வந்து மோட்டோ ஃபோன்ஸ்லாம் ஒரு சின்ன ஃபைல் கொடுப்பாங்கடா, ஒரு பின் ஃபைல் மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க. அந்த ஃபைல வந்து நம்ம அன்லாக் கொடுத்து அந்த ஃபைல இருக்க டைரக்டரியை வச்சு நீ என்ன பண்ணனும்னா பாஸ்போர்ட் OEM அன்லாக் அந்த ஃபைல் இருக்கும். ஓகே, கொடுத்தோன்னா அன்லாக் ஆகிடும். அதே மாதிரி அவர் என்ன பண்ணலான்னா அதே ஃபைல் வச்சுட்டு ரீலாக் இல்லாட்டி லாக்ன்றதை வச்சு டைப் பண்ணி பார்க்கலாம் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக ஸ்டாக் ஃபேம்வேர் சொல்லுவோம்ல, ஸ்டாக் ராம், அதை வந்து RSD லைட்டோ ஏதோ ஒரு ஃப்ளாஷர் சொல்லுவாங்க மோட்ரோலாவோடது, அதை வச்சு ஃப்ளாஷ் பண்ணால் ஃபேக்ட்ரி ஸ்டேட்டுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணால் ரீலாக் ஆகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. மேபி அவர் ஈஸியாக பண்ணணுன்னா இந்த பாஸ்போர்ட் வச்சு OEM அன்லாக் கொடுப்பார் இல்லையா, அதுக்கு பதில் திரும்ப லாக்கு இல்லை ரீலாக்னு கொடுத்து பார்த்தா தெரியும். ரைட்டு, அடுத்த கடைசி க்வெஸ்சன் வந்து ஐ எம் யூசிங் மீ டிவி 4A Pro 55 inch. அப்சர்வ் தட் ஆன் நெட்ஃபிளிக்ஸ் 4K HDR ஒர்க்ஸ் வென் த ஆடியோ இஸ் பிளேயிங் த்ரூ த டிவி, பட் 4K HDR டஸ் நாட் ஒர்க் வென் ஐ கனெக்ட் மை ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இட் இஸ் ஸோ ஸ்ட்ரேஞ்ச், ப்ளீஸ் டெல் மீ த சொல்யூஷன். கண்டிப்பாக இது ஆப் காம்பாட்டிபிலிட்டி இஷ்யூ தான். ஆப்பில் வந்து ப்ளூடூத் வழியாக ஆடியோ போனால் 4K HDRல ஸ்ட்ரீம் ஆக முடியாத மாதிரி ஆடியோ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, ப்ளூடூத் வழியாக போக முடியாமல். இது ஆப் காம்பாட்டிபிலிட்டி இஷ்யூ. இது வந்து எல்லா டிவிலையும் இருக்கான்னு தெரில, மற்றவங்க யாராவது சொல்லணும். எல்லா டிவிலையும் இந்த இஷ்யூ இருக்கா? நெட்ஃப்ளிக்ஸ் ஓபன் பண்ணால் HDR கண்டென்ட் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகாமல் போகுது. உண்மைதான்டா. ரைட்டே, அடுத்த க்வெஸ்சன் VO Wi-Fi calling. நமக்கிட்ட பேலன்ஸ் இல்லனா கூட Wi-Fi மூலமா கால் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ண முடியாது. பண்ணலாம், பண்ண முடியாதா? எப்படி? VO Wi-Fi, VO LTE மாதிரி தான் VO Wi-Fi-யும். நம்மளோட ஃபோன் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணோம், நம்ம கால் குவாலிட்டியை மட்டும் பூஸ்ட் பண்ணோம். ஓகே ஓகே ஓகேயா? கால் குவாலிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த VO LTE, VO Wi-Fi அதெல்லாமே. இது வந்து நெட்வொர்க்கோட இதுதான் யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட பேலன்ஸ் இல்ல, சமயம் பேலன்ஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. உங்களோட இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, உங்களோட பிளானு. அப்போ வந்து கால் வந்து உங்க ஃபோன் நம்பர்ல இருந்து தான் போகுது. இது வேற VOIP மாதிரி இல்லை. இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப் காலிங்லாம் வந்து டேட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணும். இது வந்து ஃபோன் நம்பர் யூஸ் பண்றதுனால இது ஆகுது. நான் லேட்டஸ்டா ஒரு பிரச்சனை பார்த்தேன்டா, என்னன்னா VOIP யூஸ் பண்ணும்போது சில சமயம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டா அதாவது கால் அட்டன் ஆயிடும், நம்ம பேசுவோம் பட் அவங்களுக்கும் கேட்காது, நம்ம பேசுறது அவங்க பேசுறதும் நமக்கு கேட்காது, அந்த மாதிரி ஒரு நிலைமை வருது. ரெண்டு தடவை தொடர்ந்து கால் பண்ணி பார்த்துட்டேன், இந்த மாதிரி நிறைய தடவை இஷ்யூஸ் வந்துருச்சு. கட் பண்ணிட்டு திரும்ப கால் பண்ற மறுபடியும் அதே ஃபீல். உடனே என்ன பண்ண, ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன். ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டா மொபைல் நெட்ஒர்க்ல இருந்தா போய் ஆகணும்ல, இப்போ பர்ஃபெக்டா போகுது. அவங்க அட்டன் பண்றாங்க கேக்குது, இதுக்கு முன்னாடி வந்து வாய்ஸ் எனக்கும் கேட்கல அவங்களுக்கும். அதான் அடுத்த க்வெஸ்சன் வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் பார்க்குற கண்டென்ட் குவாலிட்டி அண்ட் டவுன்லோட் பண்ற குவாலிட்டி சேமா? கண்டிப்பா. யூடியூப்ல ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்க்கறோம், அப்படியே ஆன்லைன்ல பார்க்கறோம், சேம் குவாலிட்டி, டேட்டா வேரியேஷன் இருக்குமா? எக்ஸாம்பிள், 480p குவாலிட்டியில இருக்கிற வீடியோ டவுன்லோடிங் சைஸ் 500 MB, ஆன்லைன்ல பார்க்கும்போது 500 MB போகுமா, இல்ல வேரியேஷன் இருக்குமா சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் ஆல்மோஸ்ட் சேம் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா கோடெக் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற குவாலிட்டி வந்து அவங்க வேறு கோடெக் வச்சுருப்பாங்க, அதனால பிட் பிட்டாக லோட் ஆகும். இப்போ ஃபுல்லாக லோட் ஆகாமல் வீடியோ வந்து பார்ட் பார்ட்டாக லோட் ஆகும். அதுக்கு வேறு கோடெக் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணும்போது வேறு கோடெக் யூஸ் பண்ணுவோம், ஆனால் குவாலிட்டி ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். நம்ம 720p கண்டென்ட் பார்க்கறதுக்கும் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கும் அந்தளவுக்கு வித்தியாசம் தெரியாது. அதான் ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரெண்டு பேரோட க்வெஸ்சன் டெலிகிராம்ல கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா டேட்டா ஆனா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவரு சந்தேகப்பட்டு கேட்டிருக்காரு பத்தியா. இப்போ யூடியூப்ல லைவா பாத்துட்டு இருக்கிறதுக்கும் யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணி பாக்குறதுக்கும் டேட்டா, ஆமா சில சமயம் கம்மியா தான் இருக்கு. சில சமயம் டவுன்லோட் பண்ணி பாக்குற கான்டென்ட்ல வந்து டேட்டா கம்மியா இருக்கு ஸ்ட்ரீமிங் பாக்குறதுல. அது வந்து அவங்க யூஸ் பண்ற கோடைக்கு தான்,
ஸ்ட்ரீமிங்க்கு வந்து அவங்க வேற யூஸ் பண்ணுவாங்க, டவுன்லோட் பண்ணா வேற யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கம்ப்ரஸ் பண்ணா குவாலிட்டி ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு, ஆனா கோடெக் யூஸ் பண்றதுனால டேட்டா வந்து கம்மியா இருக்கு. கண்டிப்பா. அடுத்த க்வெஸ்சன் வந்து வெங்கடேஷ் ஸ்ரீ, ஆப்பிள் மேக் லேப்டாப் பத்தி ஒரு ரிவ்யூ இல்லனா எடிட்டிங் இன் மேக் பத்தி ஒரு வீடியோ போடுங்க, ரொம்ப நாளா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா இங்கிலீஷ்ல இருக்கு, அண்ட் எடிட்டிங் பிசி பில்ட் வெர்சஸ் கேமிங் லேப்டாப் வெர்சஸ் மேக் எது பெஸ்ட்னு சொல்லுங்க. எடிட்டிங் இந்த நம்ம ஆபீஸ்ல ஞாபகம் இருக்கா, ஐயா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேக் அது ஆப்பிள் அது என்னது அது மேக் தானா என்ன பிசி அது மேக் ப்ரோ. சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோ, எப்பயுமே வந்து ஒரு காம்பாக்டா லேப்டாப்பா இருக்கிறது ஓகே தான், நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, பட் அந்த மாதிரி டெடிக்கேட்டடா நீங்க எடிட்டிங்காக ஒரு பிசி மாதிரி ஆப்பிளோட ப்ராடக்டே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக் ப்ரோலாம் வேற லெவல், அதை அடிச்சுக்க ஆள் கிடையாது, அதான் உண்மை. ஆமாம், நான் வந்து பிசி பழைய பிசி தான் யூஸ் பண்ணுறேன், நான் நிறையா எடிட்டிங் ஆப்ஸ் தேடி தேடி பார்த்தேன். இப்போதைக்கு எனக்கு செட்டான எடிட்டிங் ஆப்ஸ் வந்து கேடன் லைவ் அப்படின்னு ஒரு எடிட்டிங் ஆப் தான். அது வந்து சிம்பிளாகவும் இருக்குது, கம்மி ரேம் இருந்தால் போதும், நிறையா ரிசோர்ஸஸ் இருக்குது, அது வெறும் சிபியூ மட்டும்தான் யூஸ் பண்ணோம், லோ குவாலிட்டி இதுலேயும் யூஸ் பண்ணும். பழைய காலத்து பிசியில் 2011 ப்ராசர் தான் நான் வச்சுருக்கேன், சாண்டி பிரிட்ஜ் ப்ராசர், இதுலேயே ஒர்க் பண்ணுதுன்னா அப்போது நல்ல இது தான். நான் நிறைய 2-3 டைப் பண்ணேன், அது எதுவுமே பழைய இதில் ஒர்க் ஆகலை. அதனால பிசி சொல்லுங்க என்ன ஆப் அது? கேடன் லைவ், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், KDNLIV கேடன் லைவ். சூப்பர் சூப்பர். என்னோட கடைசி க்வெஸ்சன் வந்து அஸ்வின் நாகராஜன், கேன் ஐ பை ஏசுஸ் ஆர்ஓஜி 2 ஆர் வெயிட் ஃபார் நுபியா ரெட் மேஜிக் 5G? ரெட் மேஜிக் 5G நல்லா தான் இருக்கு, ஆனால் இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸில் வரும் இல்லை வருமா அப்படின்னு எதுவுமே சொல்லு. குளோபல் ரோல் அவுட் வந்து அநேகமாக இந்த மாதம் கடைசியில் குளோபல் ரோல் அவுட் ஆரம்பிச்சிடும் யூரோப்பில் அவங்களோட வெப்சைட்டில், ஆனால் இந்தியாவுக்கு எப்போ வரும்ன்ட்டு ஒன்றுமே தெரில, ஆனால் ப்ரைஸிங் எவ்வளோ வரும் அப்படின்னு தெரில. ஆனால் கேமிங்காக இருக்கட்டும் எப்படினாலும் சரி, நுபியா வந்து மொக்கையான அப்படிலாம் கிடையவே கிடையாது, நுபியாவும் நல்ல ஒரு இல்லை இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெட் மேஜிக் 5G வந்து சூப்பராக அந்த ட்ரிகர்ஸு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா என்னமோ தெரியல, பிரைசிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், காலகாலமா பார்த்த வரைக்கும் ஆசுஸும் இந்த ரேசர் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கேமிங்ல ஒரு சின்ன எட்ஜ் கிடைக்குது ரெண்டு பேருக்கும். ஏன்னா அவங்க காலகாலமா பிசி லேப்டாப்ஸ் இதுலயும் கேமிங்க்கு இருந்தாங்க பாத்தீங்களா, அதனால அந்த கேமிங் நெடி போன்லயும் நல்லாவே தெரியும் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது. மத்தவங்களாம் ஸ்மார்ட் போன்ல சின்ன சின்ன எப்படி சொல்றது, இப்ப நுபியாவோட டிசைன் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி பிளாக் ஷார்க்கோட டிசைன் லாங்குவேஜ் தெரியும், ஆனா ஆர்ஓஜிக்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு கேமிங் ஃபோன் இப்படிதான் இருக்கணுமோ அப்படின்ற ஒரு தாட் வரும். நுபியால எத்தனைக்கும் இன்டர்னலா ஒரு ஃபேன் வேற இருக்கு பிசிக்கலாவே, நிறைய மாறுபட்ட விஷயங்கள் தான். உங்களுக்கு வந்து ஆசஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஆல்ரெடி அந்த பிராண்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஆசஸ் போலாம், இல்ல எனக்கு நுபியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆல்ரெடி நம்ம இங்க 8K ரெக்கார்டிங்கோட எல்லாம் நுபியா போன் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அதுல பெரிய அபிப்பிராயம் அதாவது மைனஸ் பாயிண்ட் மாதிரி எதுவும் தெரியல, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குன்னா நீங்க நுபியாக்கு வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம். டேய் விக்கி, ரியல்மி X50 Pro 5G பத்தி நீ எப்பயாவது ஒரு வீடியோல தயவு செய்து சொல்லிடு. யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காருல்ல, பிளாக்ல வந்து ரிவ்யூ பப்ளிஷ் ஆயிடும், அதுல அவர் பாத்துக்கலாம். இதுல யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காருல்ல, ஆமாடா அது ரியல்மி X50 பத்தி ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இடிக்கும் உதைக்கும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது ஒண்ணு இல்லடா, என்னன்னா இந்த மீ A3 வந்து எல்லாருமே இப்ப சமீபத்துல எல்லாருமே திட்டுறாங்க, நீ பாத்துருப்ப நிறைய பிளாகர்ஸ் வந்து திட்டுறாங்க, யூடியூப் சேனல்ல செக்குறவங்க திருப்பியும் இது பண்ணிட்டாங்க, வேற சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த அப்டேட் திருப்பியும் புல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதான்டா, சோ இது வந்து வாண்டடா பண்றாங்களான்னு பேச்சு போயிட்டு இருந்தது, எப்படின்னா இந்த ஏ சீரிஸ கில் பண்ணணும் அப்படி இல்லன்னா ஏ சீரிஸ் வாங்க கூடாது, யாரும் வாங்க கூடாது, ஏ சீரிஸ் வாங்கலன்னா அவங்களுக்கு மத்த இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இது பண்ணி MIUI அதாவது MIUI நான் யூஸ் பண்ண இதுக்கு முன்னாடி அதாவது ஷாய்மியோட MIUI நல்லா இருந்தது, இது என்னடா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் சொல்லிட்டு இவ்வளவு கேவலமா இருக்குன்ற தாட்டை கொண்டு வராங்களா, இப்படிலாம் கேள்விகள் நிறைய கேள்வி.
சோ அதுக்குதான் இவர் என்ன சொன்னாருன்னா உன்ன பிரதீப், ஒருவேளை நோக்கியால வந்து 5.3 இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஒருவேளை அந்த ஹார்ட்வேர் அதாவது 665 ஒரு தண்ட கரும்பம் தானா, இல்லாட்டி இவனுங்க தான் அதை வந்து சரியா ஆப்டிமைஸ் பண்ணலையா அப்படிங்கறதுக்கான ஒரு பதில் கிடைக்கலாம் அப்படின்னாரு. அதான் 5.3 வந்ததுன்னா சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் தான் இன்னோட கமெண்ட்ஸ் அண்ட் வேர் சில இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸோட நாளைக்கு சந்திப்போம். டில் தென் திஸ் இஸ் விக்னேஷ்வர் சிவச்சன் சிவபரணி. ஹேவ் எ நைஸ் டே. பாப்போம், அதுவும் தமிழ் நியூ இயர் வர. ஆமா.